லண்டனில் நேரம் இப்போது சரியாக 10:02. ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் 11:02. நீங்கள் கேட்பதும் பார்ப்பதும் லண்டன் தமிழ் வானொலி. காலை நேரம் இன்று சன்ரைஸ் இரவு செய்திகளின் மீள் ஒளிபரப்போடு ஆரம்பம் கண்டுகொண்டது. அதனைத் தொடர்ந்து சர்வதேச புதுக்கிருபை தேவ சபையினரின் பக்கமான கிறிஸ்தவ நற்சிந்தனைகள் மற்றும் தொடர்ந்து காலை சிந்தனைகள், வரலாற்றில் இன்று என்ன நடந்தது, வாசிப்பு அரும்புகள், தகவல் துளிகள் என்று இந்த நேரம் வரையும் அழகாய் நகர்ந்து கொண்டது. எனவே நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்திருந்தால், தட்டி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் இருந்தால் அழகாய் இணைப்பை நீங்கள் பிடித்துக் கொள்ளலாம். 5 8 6 9 6 9 6 மற்றும் லண்டன் தமிழ் ரேடியோ 1, லண்டன் தமிழ் ரேடியோ மற்றும் 1 3 3 0 1 7 1 இணைய தொலைபேசி இலக்கமும் இருக்கிறது. எனவே அழகாய் வரலாம், அழகாய் நீங்கள் உற்சாகமாய் அந்த குட்டிகளை, இளைய படைப்பாளிகளை தட்டி கொடுத்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் ஆஹா இணைப்பை பிடித்திருக்கும் உறவு, அவரை அழைத்துக் கொள்வோம். வணக்கம். இனிதான காலை வணக்கம். வாங்கோ வாங்கோ. சுவிஸிலிருந்து இரா பாலசுப்ரமணியம். அட, லொகேஷன் பார்த்திருக்கிறீங்கள். விடுமுறையில் சென்றிருக்கின்றீர்கள், எனவே உல்லாசமா இருந்து விட்டு வாங்கோ. காலையில இருந்து எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன் உங்களுடைய ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய இஸ்லாமிய பாடல்களை இருந்து எல்லோருடைய சிந்தனைகளையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சைவா, முக்கியமா நான் வாசிப்பரும்பு அழகா கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒவ்வொருவரும் உண்மையிலேயே மிக அழகா வச்சிருந்தா. இதுல முக்கியமா எனக்கு சஜய்க்கு ஒரு 200 பாராட்டு நான் சொல்ல வேணுமே. கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரும் சொல்ல வேண்டும். வித்தியாசமாக எழுந்திருந்து ஏதோ தன்னுடைய பிறந்த நாள் மாதிரி அவர் பெரிய சந்தோஷமா வாய்த்தாரு. அது பாக்குறதுக்கு பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது இந்த பிள்ளையோட உண்மையிலேயே. அது சிறப்பாக இருந்தது. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் சொல்லக்கூடியது பெற்றோர்களுமாக கவனத்தில் கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மொழியில வாசிக்கலாம். எந்த மொழியும் என்று இல்லை, அவர்கள் கற்றுக்கொள்ற கல்வி மொழியும் மற்ற மொழியும் என்ன, இந்த மூன்று மொழியை மாற்றி மாற்றி வாசிக்கும் போது அவர்களுக்கு உண்மையிலேயே அந்த நாப்பழக்கம் நிச்சயமாக வரும். உண்மை உண்மை. அரிஜிதாயெல்லாம் மழகாக இருந்து நல்ல ஒரு நல்ல வடிவா வாசிக்கலாம். தமிழையும் அப்படி வாசிக்கணும், ஆங்கிலத்தையும் வாசிக்கணும். அது உண்மையிலேயே அவைக்குத்தான் பிரயோசனம் இருக்கும் கட்டாயம் எதிர்காலத்துல. அவை கல்வி மொழி அவைக்கு அவசியம். அடுத்தது ஆங்கிலம் ஒரு சர்வதேச மொழி. அடுத்தது உங்களுடைய தாய்மொழி என்ன, ஒரு நாளைக்கு ஒரு மொழி நான் வாசிக்கிறேன் சொல்லி இப்ப விஸ்மயா வாசிக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மொழியை வாசிக்கணும். மற்றவருடைய வாசி பரிப்பை இவரை பார்க்க வேண்டும் என்ன நிச்சயமாக. அப்பதான் நீங்க சொன்ன மாதிரி இவரை விட நான் இன்னும் வடிவா செய்யலாம், இவரை விட நான் இன்னும் செய்யலாம் என்று சொல்லி ஒருத்தருக்குள்ள இந்த பந்துக்குள்ள ஒரு ஆரோக்கியமான ஒரு உந்துதல் வரும் என்ன. அந்த உந்துதல் வரைய நிச்சயமாக இந்த பிள்ளைகள் எல்லாம் வளர சான்ஸ் இருக்குது. அதை கூறிக்கொண்டு மற்ற தகவல் துணி எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன். உறவுகள் என்னும் போது அந்த நெருக்கம் இருக்கிறது, நேயர்களே என்னும் போது கொஞ்சம் தூரமான மாதிரி இருக்கிறது. உண்மையிலே எங்கடதானே கல்யாணம் என்ன போட்டு நீங்க கேட்டது நேயர்களே என்று சொல்லேக்க கல்யாணம் எங்களோட தூரத்துல போற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு என்ன. பாத்தீங்களோ, நானாவது எங்கேயாவது தெரியல நெடுகை பாக்குறேன். ஆறாவது நேர்களை ஏண்ட உடனே, அதாவது எங்களோட ஊடகம் வந்து
ஊடகங்கள்ல எல்லாத்துலயும் ஒரு வித்தியாசமான ஊடகம் என்ன. அப்ப கல்யாணி நேர்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டு கேட்க அழகா தயிச்சு கொண்டிருப்பார். உண்மையில துளி மூன்று துளி என்றெல்லாம் சொல்லி தயிச்சு கொண்டிருப்பார். அரசியல சொல்லிக்கல நேர்கள் என்றேக்க எங்களை விட்டு தூரத்துல போயிட்டு கல்யாணம் சொல்லி எனக்கு ஒரு உணர்வு ஏற்படும். அதை நான் கல்யாணிக்கு அறிவுறுத்தினபடி உறவுகளே என்று கூறுங்கள். நாங்கள் எல்லோருமே அன்பால் பண்பால் முரண்பாடுகள் இந்த உடன்பாடுகள் எல்லாவற்றாலும் இந்த ஒரு அன்பான ஒரு குடும்பம் என்ன அன்பான உறவுகள் உறவுகளே என்று சொல்லி சொல்லுங்கோ அது இன்னும் சந்தோஷமா இருக்கும் என்று சொல்லி அதை நான் கூறிக்கொண்டு விடைபெற முன்னதாக நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். வாழ்க்கையில் கஷ்டங்கள் உச்சகட்டத்தை தாண்டும் போது சொல்ல போறோம் போறோம் அதற்கிடையில உண்மையிலேயே புஷ்பதி சிவராமனுக்கு நன்றி சொல்லணும். இந்த குமாரண்டவர் இத்தனையோ ஊடகங்கள்ல போய் எல்லாம் கலைக்கிறது. இப்ப முரண்பாடான கருத்துக்களையும் சரி உடன்பாடான கருத்துக்களையும் சரி எங்களோட ஊடகத்திலையும் வந்து கலைக்க துணிஞ்சு கலைக்கக்கூடிய ஒரு மனுஷன், நல்ல ஒரு பரந்த அறிவுள்ள ஒரு மனுஷன். அவரோட ஒரு முருகன் அவர் என்னோட படிச்சிருக்கோணும் சாய்பா, ஆனா தொடர்ந்து அவரோட தொடர்பு கொள்ள அவருக்கு பேர் குமாரவேலாத்தான் இருக்க வேணும். இந்த ஊடகத்தின் வழியாகத்தான் ஒருக்கா குமாரவேலன் அறிஞ்சனான். அவருடைய தொலைபேசி இலக்கங்கள் கிடைக்கல, அதனால தொடர்பு கொள்ள முடியாத நில. உண்மையிலே நல்ல ஒரு பரந்த விரிந்த அறிவுள்ள ஒரு மனுஷன், எல்லாரோடையும் தன்னுடைய கருத்துக்களை நிலநாட்டுறதுக்கு ஒரு போராடி போராடுவார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் உண்மையில பல நடவடிக்கை இந்த குரல் ஒரு வானதே கேட்கலையேன்னு சொல்லி அவர் நோயிட்டு இருந்திருக்கிறார். அவர் போன அவர் அந்த பொழுது கொஞ்சம் கவலையா இருந்தது. அவருடைய ஆத்மாக்கு நான் என்னுடைய ஆத்மாத்மான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு தகவல் துளி அந்த அனைவருக்குமே ராம்ஜித் வந்து மற்றவர்கள தகவல் துளி என்ன தயாரிக்க கொண்டு பார்த்தால போல வர வேணும். ராம்ஜித்தும் இந்த வாசிப்பு அரும்புக்கு ஒரு முறை வர வேணும்ன்றது என்னுடைய ஒரு பேரவாவாக இருக்கின்றது. கொஞ்ச நாளைக்கு வந்தார் என்றால் அவர்களுக்கான திருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஏன் பாருங்க என்று கேட்டபடி இப்ப நீங்க கேட்டிருந்தீங்க அந்த தற்கொலை விஷயம் உண்மை. நாங்கள் அதை விமர்சிக்கலாம், ஆனா அந்த 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 ஜீவன் அந்த நேரத்துல அதை தவிர அதுக்கு ஒரு முடிவு இல்லையன்ற ஒரு கட்டம் இருக்கும் கட்டாயம். நான் எத்தனையோ பேர் தற்கொலை செய்தவருடைய பார்த்திருக்கிறேன். மற்றவர்கள் சொல்ல முட்டாள்தனம் அப்படி செய்யறேன்னு சொல்லி இனி இல்லையோன்ற ஒரு துன்பத்தை, இனி இல்லையோன்ற ஒரு அவமானத்தை, இனி இல்லையோன்ற ஒரு இது அந்த ரெண்டு பேரும் அனுபவிச்சிருந்தால் நிச்சயமாக அதாவது ஒரு ஒரு வினாடிக்குள்ள எடுக்கிற முடிவில்லை. சில பேர் ஒரு வினாடிக்கு எடுக்கணும், சில பேர் திட்டமிட்டு செய்யணும் என்ன. சாவது என்பது யாருக்குமே ஒரு விருப்பம் இல்லாத ஒரு விஷயம். இவ்வளவு அந்த ஒரு வைராக்கியமான மனம் வருது என்று சொல்லி நான் யோசிச்சு ரெண்டு யோசிப்பேன். அவ்வளவு தூரத்துக்கு ஏதோ ஒன்று தாக்கி இருக்குன்னு சொல்லி என்ன. அப்ப நாங்கள் அதை வெளியிலிருந்து விமர்சி கேட்க முட்டாள்தனம் என்று சொல்லலாம். இங்க ஜெர்மனியே துணியும் பெரியவர்கள் கணவன் மனைவியா கூட தற்கொலை செய்த ஒரு அழகான குடும்பம் கூட இருக்குது. அப்ப நாங்கள் சொல்லலாம் என்ன முட்டாள்தனம் உண்டு, அதுகள் அந்த தங்களுடைய மரியாதை சுய கௌரவம் அதுகள் எல்லாம் இல்லா போதே என்று காலக்கு அது இல்லாம ஏன் வாழுவான்ன்ற ஒரு சூழ்நிலை வரைக்கும் நாங்கள் அதை முட்டாள்தனம் என்று சொல்றத நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னு சொன்னா நிச்சயமாக அந்த ஒரு உணர்வு எல்லாருக்கும் இருக்கும். சரி, அப்படி என்றால் அந்த மாதிரியான எண்ணங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் உச்சத்தை தொடும் போது அப்படியான எண்ணங்கள் உங்களுக்குள் வந்திருக்கிறதா? சில நேரத்துல அப்படி பாகுது சாய்பா, சில நேரத்துல யோசிப்பேன் நான் என்ன. ஆனா எனக்கு இப்ப அன்னைய அப்படி ஒன்றும் இல்லை. நான் அதை யோசிச்ச எனக்கு அப்படி சொந்தமாக அப்படி ஒரு கஷ்டம் வர இல்லை, இவ்வளவு கஷ்டம் வரையக்கல என்னடான்னு சொல்லி யோசிக்கிற ஒரு கட்டம் வரையக்கல. அப்படி வரும் மற்றவர்களுக்கு என்றதை என்னால உணர முடியுது. நாங்கள் அந்த கொஞ்சம் அந்த பலம் சகலாம இருக்கிறபடியால் இருந்து போயிடலாம். இலகுவாக எடுத்து அதனை முடித்துக் கொள்கிறோம். ஆனால் எங்களை சார்ந்திருப்பவர்கள் காலங்காலமாக இது துக்கத்துல தான் இருக்க போறாங்க. இது ஒரு சமூக பிரச்சனை, அது மறக்க முடியாது. ஆனா நாங்கள் அந்த பக்கம் நின்று சிந்திக்கல அவர்களை நாங்கள் ஒரு சாதாரணமா நினைச்சு விட முடியாம இருக்கேன்னு
அந்த குடும்பத்துக்கு மற்றவர்களுக்கு எல்லாம் கவலைதான் உண்மையிலேயே என்ன. பெரிய கவலை அது, அது சின்ன கவலை அல்ல, பெரிய கவலை. இதை ஊக்கப்படுத்தவும் முடியாது, இது தப்பித்துக் கொள்வதற்காக செய்யணும். அந்த உணர்வுகள் அப்படி வரும் என்றத நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். என்ன சரியென்று இல்ல, அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் கட்டாயம். ஒரு எங்கட ஊர்ல நடந்தது, ஒரு குறைஞ்ச கொஞ்சம் மர்மப்பட்ட ஒரு பெண்ண கொஞ்சம் வசதி உள்ள ஒருவன் காதலிச்சு கொண்டு வந்தா ரெண்டு பேரையும் பிரிச்சு போட்டாங்க. ஒரு நாள் அப்ப பாருங்க, நாங்கள் இன்றைக்கு சாக போறவங்க தெரிஞ்சு 24 மணிச்சு ஆலம் நான் இன்றைக்கு நாங்க தற்கொலை செய்ய போறோம் சொல்லி படம் பார்த்துட்டு நடந்து போய் எங்கட அந்த மயானத்துல கட்டி பிடிச்சபடி உடம்பு பிடிச்சு சேர்த்தவன் எழுதி வச்சது எங்கட பிரேத ஊர்வலத்தை ஒரே நேரத்துல நடத்துமோன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நடத்தினதான் அந்த இளைஞர் மித்திரன் என்ற பேப்பர் வந்திருக்கும் சைபா, அதுல முன் பக்கத்துல இந்த செய்தி வந்தது. அப்ப நான் யோசிச்சேன்னு சொன்னா இவ்வளவு ஒரு வைராக்கியமான இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க பாப்போம். மற்றவரோட உணர்வை முட்டாள்தனம் என்று சொல்லி சொல்லிடாது. அல்ல அதே நேரத்துல நான் ஊக்கப்படுத்த வேண்டும் இல்ல, நான் அந்த பலவிதமான உணர்வுகளை அது எனக்கோ என்னோட ஒத்து போகாட்டியும் என்ற அறிவு ஏற்றுக்கொள்ளாட்டிக்கும் நான் அந்த உணர்வுகளை பற்றி சிந்திப்பேன். ஏன் இன்றைக்குள்ள புடியும் இருக்கிறா என்று சொல்லி ஆச்சரியப்படுவேனே தவிர லேசில் அவர்களை அவருடைய அந்த சிந்தனையோ எண்ணத்தையோ முட்டாள்தனமா செய்தார்களே என்று சொல்லி சொல்ல மாட்டேன். ஆனா நான் அதை ஆதரிக்க இல்லை, ஊக்கப்படுத்தவும் இல்லை என்று கூறிக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கேன் சைவான் இந்த வாழ்த்துக்கள். மிக்க நன்றி, தொடர்ந்து கொள்வோம். இணைந்திருந்தார் இரா பாலசுப்ரமணியன் அவர்கள், முதல் உறவாக தட்டி கொடுப்பையும் இணைந்து அந்த விடயத்தையும் அந்த பேசிக்கொண்டார். மிக்க நன்றி. எனவே நீங்களும் கூட இணைப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம். 1333-0171 இணைய தொலைபேசி இலக்கம், லண்டன் தமிழ் ரேடியோ 1, லண்டன் தமிழ் ரேடியோ மற்றும் 5869636 தொடலாம், ஆனாலும் சத்தம் வராது. எனவே அதனை கருத்தில் கொண்டு நீங்கள் மற்ற இலக்கங்களை தொட்டுக் கொள்ளலாம். இளைய படைப்பாளிகளின் பக்கம் உங்கள் தட்டி கொடுப்பை அழகாய் தந்து கொள்ளலாம். எனவே நான் இணைய பக்கத்தில் யாராவது ஏதாவது எழுதியிருக்கிறார்களா என்று பார்க்கலாம் என்று நான் என்னை அங்கு அழைத்து போகிறேன். பார்க்கலாம், இணைப்பவர்கள் இணைந்தால் சந்தோஷமாக நானும் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லிக்கொண்டு எங்கே 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 திருமதி அவர்கள், தினா தன் வயதுக்கேற்ப விளையாட்டு தகவலையும், கல்யாணி இன்றைய நாளைய தினங்களின் முக்கிய கவன ஈர்ப்பையும், நோய்க்கான தகவலையும், சைகை மொழிக்கான குரல் விளக்கம் என்று அறிந்து கொண்டேன். ராம்ஜித் ஐபேட் இப்பை பார்த்தே தமிழில் மொழி மாற்றும் ஆற்றல் உங்களின் தனிச்சிறப்பு. சாகித்யா, தான் வாழுமிடத்து குழந்தைகளின் ஆரம்ப கல்வியை அரசாங்கம் மாற்ற எடுக்கும் காரணம் பற்றியும், இது இதய நோய்க்கான சிறு தகவலையும் தேடி சேகரித்து பாமுகத்தில் தெளித்தமைக்கு பாராட்டு இளையவரே என்கின்றார் திருமதி அவர்கள். தொடர்ந்து சிவதர்ஷினி ராகவன் அவர்கள், வணக்கம் ஷைஃபா, உற்சாகம் கரை புரண்டோட தொகுத்தளிக்கும் ஒவ்வொரு அற்புத படையலுக்கும் வாழ்த்துக்கள். படைப்பாளிகள் யாவரையும் வாழ்த்தி, தகவல் துளி, வாசிப்பரும்பு, கவியரும்பு யாவற்றுக்கும் வாழ்த்துக்கள் என்பதை சொல்லியிருக்கின்றார் சிவதர்ஷினி ராகவன் அவர்கள். தொடர்ந்து திருமதி அவர்கள், கோழைத்தனம் முட்டாள்தனம், ஓம் ஓம் ஓம், பேடி பேடியே அடியேன் நானே, ஆனால் அதில் போராடி வென்று வந்தவன் நான். அட, வந்தவளா வந்தவனா திருமதி, வந்தவனா திருஆ நீங்க, வந்தவன் நான். தற்கொலை நாளில் அப்பப்பா அப்பப்பா அனுபவித்து மீண்டும் வாழ்வை அனுபவித்து வாழ்கிறேன். தலை நிமிர்ந்து சொல்வதில் நெஞ்சை நிமிர்த்தி நிற்கிறேன் ஷைஃபா. அந்த நிலைக்கு என்னை தள்ளியதும் முக்கியமானதென்று அதை பகிர்ந்து கொள்ள முடியாத அப்பாவி நான் என்கின்றார் திருமதி அவர்கள். ஆம், தைரியமாக எனக்கு இப்படி ஒரு நிலை வந்தது என்று சொல்லுவதும் கூட ஒரு பெரிய விடயம் இல்லையா? நான் இப்படி ஒன்றை எதிர்நோக்கினேன், இருந்தாலும் நான் அதிலிருந்து மீண்டிருக்கிறேன் என்பதை சொல்வதற்கும் தைரியம் வேண்டும். அதை அப்படியே சொல்லியிருக்கின்றார் திருமதி அவர்கள். எனவே மிக்க நன்றி. இன்னும் சற்று நேரம் நான் பொறுக்கிறேன், வந்தால் எடுக்கிறேன், இல்லாவிட்டால் நகர்ந்து கொள்கிறேன். இதற்கிடையில் பேசும் நேரத்துக்கான
விடயங்கள் அங்கு பதியப்பட்டிருக்கின்றன. கவி புதிரிருக்கிறதே முடிந்தால் பிடியுங்கள் என்று சொல்லி ஒரு விஷயத்தை போட்டிருக்கிறேன். பிடித்தவர்களும் இருக்கிறார்கள், பிடிக்காதவர்களும் இருக்கிறார்கள். குடை குடை தலைப்பில் அதாவது ஒரு சொல் இரு பொருள் தர கவி எழுதவும் கேட்டிருக்கின்றேன். எனவே அதையும் நீங்கள் செய்திருப்பீர்கள், செய்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். எனவே பார்க்கலாம், இன்னும் சற்று நேரம் இருக்கலாம். நான் நினைக்கிறேன் தற்கொலை என்று சொன்னவுடன் எல்லாரும் பயந்திருப்பார்கள். ஏனென்றால் நான் பார்த்து கேட்பேன், உங்களுக்கு இப்படியான எண்ணங்கள் வந்ததா வந்திருக்குமா என்ற ஒரு கேள்வி வரும் என்று பயந்தவர்கள் சில பேர் வராமல் இருக்கலாம். கடைசியில் அந்த கேள்வியை கேட்டு இளையவர்களின் பக்க தட்டி கொடுப்பை நான் இழந்து விட்டேனோ என்கிறது மாதிரி இருக்கிறது. தைரியமாக வாருங்கள், இதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை என்று சொல்லிக்கொண்டு வந்திருக்கும் உறவை இணைக்கிறேன். வணக்கம். நீங்களும் பயந்தீங்களோ? நீங்களும் பயந்தீங்களோன்னு கேக்குறேன். பரவாயில்ல, தொடர்வோம். தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் உங்களுக்கு எந்த ஒரு காலகட்டத்தில் அது வந்ததா என்று நான் கேள்வி கேட்கும் பேன் என்ற பயத்துல நீங்கள் வராமல் இருக்கிறீர்களோ என்ற ஒரு கேள்வியை எழுப்பினேன். அதோடு சிந்தனைகள் பாடல்கள் தந்த எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். வாசி பரம்புகள் மிகவும் சுவாரஸ்யமாக ரசித்து வாசித்தார்கள். தகவல் புலிகள் சில தகவல்களை எங்களுக்கு இட்டு சென்றன. கல்யாணி சிறப்பாக அவருடைய ஒரு வாசிப்பு திறனோட சேர்ந்து அந்த தகவல் துளிகளை தரும் பொழுது நன்றாக உள்ளது. ராம்ஜித், எல்லா குட்டிகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் செய்வார். அவர்களுக்கு ஒட்டுமொத்தமான வாழ்த்துக்களை கூறுகின்றேன். விரக்தி ஒன்றும் இல்லை. என்னுடைய பொருள் அது சொல்ல உங்களுக்கு ஒன்றும் வரவில்லை இதுவரையில். அப்படி தற்கொலைக்கான ஒரு முயற்சிகள் ஒன்றும் ஈடுபடவில்லை. ஆனால் அப்படி தற்கொலை செய்பவர்களை பார்க்கும் பொழுது மிக கவலையாக எனக்குள்ள தோன்றும். இந்த காலம் வந்து எப்பொழுதும் சரியாகத்தான் ஓடிக்கொண்டிருக்கும். நாங்கள் தான் அதுக்கேற்ற மாதிரி ஓடுவதாக இல்லையோ என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள் இருக்கின்றது. தோல்விகளை எவ்வளவு தூரம் இதயத்தில எடுத்து அதை நான் தன்னம்பிக்கையோடு இன்னும் முயற்சி செய்வேன் என்ற ஒரு எண்ணப்பதிவை மனங்களில வைத்திருந்தால் இந்த தற்கொலை என்ற விரக்தியை கொஞ்சம் தவிர்க்கலாம் என்று நினைக்கிறேன். உண்மை உண்மை. என்னென்றால் தோல்வியும் ஏமாற்றமும் கட்டாயமாக எல்லாருக்கும் வாழ்க்கையிலேயே ஒரு இடத்த வரும். இல்லை, அது வராமல் நகர்ந்து கொள்றது வாழ்க்கை வாழ்க்கை இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கை இல்லை. எல்லாருக்குமே சோதனைகள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணித்தான் நாங்கள் முன்னே போகிறோம். அதை முடியாதவர்கள் தான் இதுக்குள்ள இறங்கிக் கொள்கிறார்கள். சரியா சொன்னீங்க. என்னென்றால் அது வாழ்க்கையில தோல்வி ஏமாற்றங்கள் வராட்டி வாழ்க்கை இல்லை. நாங்கள் வாழை இல்லை என்றுதான் வாழை இல்லை. நாங்கள் அதுக்கு பயந்து ஓடுறோம். அப்படியானவர்கள் வரும் பொழுதுதான், அதை எதிர்கொள்ளும் பொழுதுதான் எங்களுக்கு புதிய புதிய அனுபவங்கள், புதிய புதிய நம்பிக்கைகள். இன்னும் அதை விட்டு ஒவ்வொரு தோல்வியும் வரைக்கும் அதுக்கு மேல மேல போறோம். நாங்கள் இப்ப ஒவ்வொரு தோல்வியும் வரைக்கும் கூட பல பல அனுபவங்களை பெற்றுக்கொண்டு உயர்றோம் என்ற மாதிரியும் இருக்கல்லோ. அப்படி வரும் பொழுது ஒரு எங்கேயோ ஒரு இடத்த ஒரு வீரமான உணர்வும் அதை எதிர்கொண்டு வெற்றியோட அதுக்கு பேஸ் பண்ணி நாங்கள் இன்னும் வீராப்ப விழ வேண்டிய ஒரு தேவையும் இருக்கும் இருக்கும். ஆகவே அந்த நிலையை எங்களை இதயத்தில வளர்த்து கொள்ள வேணும். என்ன ஒருமுறை வாரி பேசிக்க சொன்னார், வெற்றியை தலைக்கு கொண்டு போகக்கூடாது, தோல்வியை இதயத்துக்கு கொண்டு போகக்கூடாது என்று. உண்மை உண்மை. அது அங்கு போனால் தலைக்கணம் வரும், இங்கு போனால் தாழ்வு மனமுடைஞ்சுவோம். ஆகவேதான் அப்படி இல்லாமல் நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள இதுவும் வருவது வரட்டும் அங்கு எடுத்துக்கொண்டால் ஒன்றும் இல்லை. சரிதான், எனக்கு அந்த புரோஜியம் கிடைக்கவில்லை. நான் போகும் பொழுது அவர் சொன்னார் இல்லை அது இல்லை அல்ல, ஏற்கனவே சின்னக்குள்ள அவர்களோ யாரோ அதை எடுத்திருக்கலாம். சரி, நீங்க கெட்டிக்காரி தானே. சரிதான், நான் இல்ல அது எனக்கு பாக்கியில் அப்படி நடக்கல சார். இதுதான் எனக்கு முதற் தடவை. ஏனென்றால் என்னுடைய அவசர இதோ தெரியவில்லை. நான் ஏற்கனவே சாமான் வாங்கி கொண்டு வெளியால் வந்து பேக்கரி பக்கத்துல இருக்கும். அப்ப அந்த சாமான்களை கையில வைத்து கொண்டு இருந்த பொழுதுதான் இந்த புரோஜனை அதை வேண்டி
ஆனா பெரிய காசு இல்லையா, அது 1:15 தான் அதுக்குள் முடி போனது. வேண்டி இங்க வைக்காமல் நான் பேசிட்டுல காசை வச்சுட்டு அப்படியே இந்த வச்சிருந்த சாமானத்தை இங்கு கொண்டு வந்துட்டேன். அது மேலே அப்படியே இருந்திருக்குது. நான் இப்பொழுது போட்டிருக்கோம் அவர்களுக்கு தெரியும் நான் வாங்கினான், ஆனால் அந்த இடத்துல இல்லை, அவர்கள் தங்களுக்கு தெரியவில்லை என்றால் பின்னுக்கு நின்றவர்கள் சில நேரம் எடுக்கலாம் தானே அடுத்தவர். எனக்கு பிறகு நிறைய பேர் வாங்க நிற்கிறார்கள் தானே, அதை சொல்ல முடியாது அப்படிய இது. ஆனால் அவர்கள் இருந்தால் எடுத்து வைத்திருந்திருப்பார்கள் அப்பொழுது, அது பரவாயில்லை. ஆனால் நான் அதை விட்டு வெளியில் வந்து திருப்பி கார